நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க? ஏன் இப்படிலாம் நடந்தது, எதனால, ஏன் எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படின்னு பல கேள்விகள், பல குழப்பங்கள். இந்த மறக்க முடியாத சம்பவம் இன்ன வரைக்கும் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கா? மர்ம தேசம் நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. வேலை முடிஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்தின் பேரு வந்து புலாக்கேரி. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புலாக்கேரியில வந்து ஒரு 14 டிஷன் இருக்கு, செம்மன் ரோடு. அப்ப ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அங்க போவேன். எங்க அத்தை வீட்டு இருக்காங்க, எப்போதும் தனியா தான் போவேன் வேலை முடிஞ்சு. அன்னைக்கு போறப்ப வந்து ஒருத்தர் வந்து வயசானவரு, சிலிப்பா போட்டிருந்தாரு, ஷார்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. என்ன உள்ள ஏத்திட்டு போயிருங்கன்னு சொன்னாரு பாருங்களா. நானும் அவரு ஏத்திட்டேன். ஏத்திட்டு எங்கன்னு கேட்டேன். நீங்க போங்க, ஏன் நான் சொல்றேன்னு சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு அவர்கிட்ட. ஓகே, அப்ப 7 மணிக்கு மேல ஆச்சு பாருங்களேன். ஏன்னா நான் போற பாதை வந்து காட்டு பகுதி. பொதுவாவே நார்மலாவே 7 மணிக்கு மேலன்னா இருட்டாயிரும் அந்த காட்டு பகுதியில. இப்ப நானும் போய்கிட்டு இருக்கேன், அவரு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு என்கிட்ட. நீங்க எங்க இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்தா. அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, அந்த ஒண்டி எங்க இருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுல பிரச்சனையா பையனுங்க வேறிட்டானுங்க சொல்லிக்கிட்டு வந்தாரு. எனக்கு அவரு போக 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 போக்கிட்டே இருக்கிறாரு. அந்த 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 காடு பகுதி இருட்டு ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். அந்த பாதைக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இது வரைக்கும். ஏன்னா நான் போக வேண்டிய பாதை வேற, இவரு சொன்ன பாதை வேற பாருங்களேன். நீங்க போனது கார்லயா பைக்லயா? பைக், பைக் போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எங்க ஐயா போனோம் அப்படின்னு கேக்குற. இல்ல நீங்க போங்க போங்க நான் சொல்றேன், கிட்டதான் கிட்டதான் சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருப்பேன். எனக்கு ரொம்ப உண்மையில பயந்துட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாமே காட்டு பகுதி, லோட்டெல்லாம் இருட்டாயிருச்சு. திடீர்னு இங்கதாயா அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன். இப்ப மோட்டர் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாரு. எனக்கு பாதையும் தெரியல, எப்படி போறேன்னு தெரியல எனக்கு அங்கேருந்து. அப்ப அவரை விட்டுட்டு நான் வர ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறேன் சுடுகாடு கிட்ட. ஐயோ எனக்கு வந்து உயிரே இல்ல, எனக்கு சத்தியமா சொல்றேன், உடம்பு சிலுக்குது எனக்கு. சரி அப்பதான் சைட் மீரர் பாத்தேன் பாருங்களேன், ஆளே காணோம் ஒரு மனுஷன். ஐயோ என்னால அது சரியா மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு இப்ப நிறைய மனசுக்குள்ளே பிரேயர் சொல்லிட்டு அங்கிருந்து பின்னாடி திரும்பியே பாக்கலன்னு சைட்ல பாத்தோம் தெரியுங்களா. அது கூட எனக்கு வேற மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. விட்டுட்டு விட்டா போகுதா சாமின்ட்டு ஹோட்டல வேகமா வந்துட்டேன். அது எப்படிதான் வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா கரெக்டா நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதோட ஆனா அவரு யாரு நானும் விசாரிச்சேன். இது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியல. அவரு அப்படி ஒரு மனசு இருக்காருன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு 2 காய்ச்சல் படுச்சு. அந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கொலை நடுங்கிருக்கும். உண்மையே வைந்துட்டேன். ராகாவில் மர்ம தேசம். என்ன நடந்தது திரு கணபதி? நானும் என் தங்கச்சி ஒரு நாள் லீவுக்கு வந்துட்டு இங்க சினிமா வீட்டுக்கு போனோம். வீடு வந்து நான் கம்பன்ல இருக்கு. அப்ப நான் காலேஜ் படிச்சிட்டு போற 22-23 வயசு தான். அப்ப அங்க போய் தங்கிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சினிமா பசங்களா இருப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அப்பப்ப யாரும் தூங்கிட்டு இருந்தாலோ இல்ல யாராச்சும் இல்லைன்னா கூட சிரிக்கிற மாதிரி கூப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப ஹால்ல உட்காந்து நானே என் தங்கச்சி எங்க சினிமா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எங்க சித்தப்பா குளிச்சுட்டு வந்தாரு. அவர் ரூமுக்கு போய் உடுப்பு மாத்துறதுக்கு போனாரு.
நான் வந்துட்டு கரெக்டா வந்து அவர் ரூமுக்கு ஆப்போசிட்ல உள்ள சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன். சோ அங்க யார் நடந்து போனாலும் டீடைல்டா என்னால பாக்க முடியும். அப்ப நான் பாக்கும் போது சித்தப்பா வந்து அப்படியே பாத்துட்டு ரூமுக்குள்ள போனாரு. நான் சின்னமா சொல்றேன், சின்னமா இப்ப வேண்டாம் சித்தப்பா போறாரு அப்படி நினைச்சுக்குவாரு அப்படின்னு. உங்க சித்தப்பா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா அப்படின்றாங்க. அப்ப பேசிட்டே இருக்கும் போது சித்தப்பா வந்தாரு. ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, அவர் ரூம்ல இருந்து வரல, அவர் பாத்ரூம்ல இருந்து வந்தாரு. எங்களுக்கு அப்படியே பகில் ஆயிருச்சு. நான் சொன்னேன், சினிமா இப்ப சித்தப்பா பாத்ரூம்ல இருந்து வரேன், ஏன்னா சித்தப்பா வந்துட்டு சர்வ தண்ணி கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க சினிமாவை கூப்பிட்டு ரூம்ல போய் கதவு சாத்திக்கிட்டாரு. அதுக்கு பின்னு போனவர் கதவு சாத்தல. அப்ப எங்க சினிமா சொல்றாங்க, சித்தப்பா கருவே இல்ல பாரு, நீங்களா இருக்கீங்க கதவு சத்தாம பாட்டாரு அப்படின்னு. அப்ப சித்தப்பா சரி வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருக்கு, ஏன்னா நான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தேன் சித்தப்பாவை. அது வேற உருவம் எதுவுமே இல்ல, சித்தப்பாவை தான் நான் பார்த்தேன். எப்படி சித்தப்பா வந்தா சொல்லிட்டு நான் வந்தோன்னு கேட்டேன். சித்தப்பா இந்த மாதிரி அப்படின்னு, அப்ப நிஜமாவா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு அப்படியே இந்த சிச்சுவேஷன் நான் சொல்லிட்டு இருக்கோம். சொன்னாரு, இல்ல உங்க சின்னமா சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன், நீங்க சொல்றீங்க சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒருத்தர் போய் பார்க்க போனோம். போனவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி நாங்க சொல்லல. அவர் எடுத்தோடனே சொல்லிட்டாரு, உங்க வீட்டுல உங்க சித்தப்பா உருவத்துல வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா கேட்டு எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அது நிறைய தடவை எங்க சினிமா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்ததாகவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது உருவத்தை மாத்திட்டு வந்து இப்படி பேசி கொடுக்குற மாதிரியும் இருந்திருக்கு. அன்னி நைட் எல்லாம் முடிச்சு படுத்து பயம் தான், படுத்துட்டு கொஞ்ச நேரம் சென்று பாத்தீங்கன்னா யாரும் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப என்னடா என்ன மாதிரி அரைகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு போயிட்டு எங்க சினிமா ரூமுக்கு போயிட்டேன். பயமா இருக்கு அப்படின்னு சித்தப்பா சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. மறுநாளும் இதே மாதிரி. அப்ப கொஞ்ச நாள் போல கேட்டு சித்தப்பா சொன்னாரு, சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்ப உங்க பூஜை ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அத நாங்க வந்து அந்த பூஜை எல்லாம் செஞ்சு கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்ல. சோ இந்த மாதிரி நடந்தது. ஆனா அந்த உருவம் வந்து இன்னமும் நல்லா மறக்க முடியாது. அது எங்க சித்தப்பா தான், அது அப்படியே எங்க சித்தப்பா தான். என்ன நடந்தது மிஸ் மலர்? என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து சரவால கத்துச்சு. அப்ப வந்துட்டு நானு என் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீடு வந்து புக் பண்ணிட்டு நாங்க போனோம் அந்த வீட்டுக்கு. சோ அன்னைக்கு நைட் வந்து அந்த வீட்டுல வந்து நாங்க ஸ்டே பண்ணிட்டு போது நாங்க எல்லாம் ஒன்னாதான் ஒரே ரூம்ல தான் இருந்தோம் நாலு பேரும். சோ அந்த ஒரு மணி ஒரு 11:30 இருக்கும், ஒரு ரெண்டு மூணு பேர் துப்பு துப்பு துப்புட்டு அந்த படிமலை ஏறி வந்து அந்த கதுகுட்டை வந்து நிக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருச்சு. அப்ப அங்க எங்க தெரியுது அங்க வந்து யாரும் நிக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ எல்லாத்துக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. சோ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கட்டி பிடிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு சோ ரொம்ப பயந்து போயிட்டோம் அன்னைக்கு. அப்ப கொஞ்ச நாள் ஆக 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 பெர்ஃபியூம் பவுடர் சட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜாம காண போயிட்டே இருந்துச்சு. பட் வந்து எங்களுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள சந்தேகம் வரல, ஏன்னா நாங்க எல்லாம் ஒன்னாறு படிச்சு வந்த ஆளு நாங்க. சோ வந்துட்டு இப்படி இருக்கும்போது இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல வந்து ஒரு ரூம் இருந்துச்சு. சோ அந்த ரூம்ல வந்து ஒரு ஈஸி சேர் இருந்துச்சு, ஒரு மேஜ் இருந்துச்சு. சோ அந்த மேஜ்ல வந்து நான் என்னோட ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அந்த ஈஸி சேர் வந்து ஒரு கோனர்ல இருந்துச்சு பாருங்க, அந்த கோனர்ல இருந்து இழுத்து வச்சுதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். சோ செஞ்சு முடிச்சிட்டோன்னே நான் படுக்க போயிட்டோன்னே ஒரு தொடாபுட்டான ஒரே சவுண்டு. சோ நான் இன்னும் போய் கதுவு திறந்து பார்த்தா என்னோட ஜாமா திங்ஸ் எல்லாம் கீழே அப்படியே வீசி கிடக்குது. அண்ட் தென் அந்த ஈஸிச்சு அந்த கார்னர்ல இருந்து எடுத்தால அது திருப்பி அந்த கார்னர்லயே போய் இருக்குது. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பட் வந்து நான் யார்ட்டையும் சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையும் சொல்லல, ஏன்னா வந்து எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு தீய சக்தி அந்த மாதிரி இருந்தா எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டுன்னு. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு மலாய்க்கரை போமாவதான் வந்து டைப்பிங்ல போய் பார்த்தாங்க என்னான்ட்டுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இறந்து போனவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வந்துட்டு இறந்து போய் அவங்களோட கடைசி சடங்கு வந்து அவங்க பிள்ளைங்க சரியா செய்யாம பாதிச்சிட்டனால சோ அவங்களுக்கு மேல போக இடம் தெரியாம அங்கேயேதான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அவங்களோட பிள்ளைங்களை சுத்தி நாங்க சொன்னோம், இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்க அம்மா பார்த்து அங்கேயேதான் இருக்குங்க போவாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சீனவங்க ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்க வீட்டு விட்டு. மறுநாள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ சாமியை கூட்டிட்டு வந்து அவங்க அப்படி வாசப்படியில எடுத்து வச்சுட்டோன்னே அவர் சொல்லிட்டாரு, என்னமோ கரையில சொன்னாரு சீன வழியில சொன்னா என்னமோ இருக்கு அப்படின்னு. மறுநாள் விருது எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கட்டெல்லாம் சீனவங்களுக்கு எரிப்பாங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எரிச்சாங்க பின்னால. எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருந்தா
ஓகே இதுக்கப்புறம் சொல்ல இருக்காது, அவங்க போயிருவாங்க, சாந்தி அடிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சாலும் அவங்க வந்து அந்த வீட்டு விட்டு போகல, கீழே அங்கேயேதான் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நாங்களும் அங்கேயே இருந்துட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு எல்லாரும் போஸ்டிங்க முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்படி இருந்தோம், நீங்க அந்த வருஷம் வீட்டுல பல வருஷமா இருந்திருக்கீங்களே. அவங்க இருக்காங்கன்றத காட்டிக்கிட்டாங்க, பட் மத்த வகையில எந்த ஒரு தொல்லையும் அவங்க எங்களுக்கு கொடுக்கல. மர்ம தேசம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். என்ன நடந்தது மிஸ் மரியா? ஓகே, அதாவது வந்து நான் வீட்டுல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து ஹஸ்பண்ட் கூட இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு வீட்டுல வந்து ரெண்ட் கிடைச்சோம். அது வந்து நியர் பை அம்பாங்கல இருக்க அந்த ஹவுஸ். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் போறப்ப மேமாங்க அந்த வீடு வந்து கோஸ்மாத்தா இருந்துச்சு, செட் அண்ட் ஃபினிஷர் தான் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் நாங்க ரெண்ட்டுக்கு போய் கொஞ்ச நாள் சென்று அம்மா வந்து கனவுல சொன்னாங்க, லைக் அந்த வீட்டுல வந்து ஏற்கனவே ஒரு ரூம்ல, மூணாவது ரூம்ல வந்து ஒரு கேர்ள் தற்கொலை பண்ணி செத்து போச்சு. ஸோ நீங்க வந்து அந்த வீட்டை பார்த்தே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து ஓகே சரி ஃபைன் எல்லாமே சொல்லிட்டு பாத்ரூம்ல, அதாவது பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம், ஒரு மாஸ்டர் பாத்ரூம் இருக்கு, அது வந்து ஃப்ரெண்டு பாத்துக்கிறாங்க, நாங்க வந்து செகண்ட் பாத்ரூம் பாத்துக்குவோம். பாத்ரூம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டாக்க மேமாங் காஞ்சிரும். ஸோ நைட் 12 மணிக்கு நீங்க போனீங்கனாக்கோ, அதாவது அந்த பாத்ரூம் குளிச்சுட்டு கால் அடி ஈரத்தோட அந்த மூணாவது ரூமுக்கு போன கால் அடி மேமாங் இருக்கும். ஓகே, ஸோ இது அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கப்ப ஒரு ராத்திரி வந்து தூங்கிட்டு இருக்கப்ப ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி கூப்பிடுறான், அதாவது எந்திரிங்க ரூம்புக்கு அது முன்னாடி யாரோ இருக்காங்க இருக்காங்கன்னு. நான் திரும்புறப்ப அதாவது ஹஸ்பண்ட் மேல அந்த உருவம் முடி நீட்டா அவங்க மேல படுத்திருக்கு. நான் அப்ப சொல்றேன் யாருன்னு கேட்க, அப்ப அது சொல்லுது லைக் இது வந்து என்னோட உடம்பு, எனக்கு சேர வேண்டிய உடம்பே, நீ வந்து இருக்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமா கட்டி ஹஸ்பண்ட் எழுப்பினாலும் ஹஸ்பண்ட் எந்திரிச்சுட்டாங்க. சோ என்ன எந்திரிச்சு நான் போய் பாக்க போனேன், பாருங்க இந்த மாதிரி நடந்துருச்சு என்னன்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் இல்ல ஒண்ணும் இல்ல, சாமி எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு படுத்தாச்சு. சோ அதுக்கு மறு வாரம் என்ன நடந்துச்சுன்னா, ஹஸ்பண்டே நான் எல்லாமே தூங்கிட்டு இருக்கப்ப வீட்டுல வந்து ரேடியோ வந்து பிளக்ல வந்து பூட்டி இருந்துச்சு. அந்த ரேடியோ வந்து ஆன் பண்ணல, நாங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப வீட்டுல ஹால்ல ரேடியோ சத்தம் கேட்டுச்சு. நார்மலா நம்ம இதுல வீடுலாம் சாமினா பார்த்தப்ப அவங்க சொல்லிட்டாங்க மேம்மாங்க அந்த வீட்டுல வந்து இந்த பெண்மணி வந்து தற்கொலை பண்ணி அவங்க மேம்மாங்க அவங்களோட இது வந்து அங்க இருக்கு. எது அங்கதான் அப்புறம் மூவ் அவுட் பண்ணி வந்துட்டோம் அந்த வீட்ல இருந்து. ஆனா இது வரைக்கும் அதை நினைச்சா அப்படியே உடம்புல ரொம்ப சிரிச்சியா. உங்ககிட்ட பேசும்போது அது என்ன குரல், ஆண் குரலா பெண் குரலா? பெண் குரல் தான். ரொம்ப பயங்கரமா ஆங்காரமா இருந்ததா? என்ன நடந்தது திருமதி பரமேஷ்? இது வந்து ஒரு காசு கட்டுற ஹாஸ்பிட்டலு. இது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அப்பதான் புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருந்தோடனே மொதல் 8 to 5 மட்டும் எடுக்கிறோம், ஏன்னா அந்த பில்டிங் எல்லாம் சுத்தம் பண்ணோம், அப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நாங்க போகும்போது ஒரு அங்கிள் இருந்தாரு, வயசான அங்கிள் தான், தமிழவர். அவர் வந்து ஜாக பாத்துக்கிட்டு இருந்தாரு அங்க. அப்ப நான் காலையில, ஏன்னா எனக்கு வேலை வந்து 8 மணிக்கு தானே, அப்ப எங்க ஹஸ்பண்ட் என்ன செய்வாரு, 6 மணிக்கெல்லாம் என்ன அனுப்பி விட்டுருவாரு, ஏன்னா அவரு வேலைக்கு போனோடே. அப்ப நான் அந்த அங்கிள் பக்கத்துல ஒரு நாக்காளி போட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்ப 7:30 மணிக்கு இந்த கதவு திறக்கும் தருமா சொந்தமா, இந்த கண்ணாடி கதவு, அது வந்து 7:30 மணிக்கு கரெக்டா திறக்கும் பாத்தீங்களா. திறந்தோடனே அந்த அங்கிள் என்கிட்ட சொன்னாரு, இது சாயங்காலம் 7:30 மணிக்கு ஒரு வாட்டி திறக்கும், அதே மாதிரி விடிய காலையில ஒரு வாட்டி திறக்கும், இது வந்து உள்ளது வெளியே போகுதா இல்ல வெளியே உள்ளது உள்ளுக்கு வருதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அங்கிள் என்கிட்ட சொன்னாரு. அப்ப அவரு சொன்னாரு, இந்த என்னது, அப்ப நாங்க வேலை நார்மலா வேலை செஞ்சுட்டு இருப்போம் பாருங்களேன். அப்ப அவங்க எங்க சூப்பர்வைசர் சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தோடனே
மூணு ஷிஃப்ட் ஆகிடுவோம், ராத்திரி ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப தலசமி மேல போய் ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க பாருங்களேன். அப்ப நான் மேல போய் அந்த எனக்கு கோரங்க அப்படியே நடந்தது, மேல போயிட்டு ஜாமங்க எடுத்துட்டு வர்றப்ப பின்னால யாரும் நடந்து வர்ற மாதிரி அந்த சத்தம் கேட்கறமா நடக்கிற சத்தம் அந்த மாதிரி யோசிச்சேன். நம்மளால இப்படி எட்டஞ்சே செய்ய முடியல, மூணு ஷிஃப்ட் எங்க நம்ம செய்ய போறோன்னே. அப்ப விறுவிறுன்னு ஓடியாந்துருவோம் பாருங்களேன் கீழே. அப்ப இன்னொரு நாள் அப்ப அந்த அந்த அங்கிள் அந்த படிக்கட்டு எல்லாம் செய்ய செய்ய அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு அந்த ஸ்லைடிங் டோ கிட்டையே மேசை போட்டுக்கிட்டாரு. ஏன்னா பக்கம் இங்க படிக்கட்டு எல்லாம் செய்யறாங்களே அதனால கிட்டத்திலேயே உட்காந்துக்கிட்டோம் அந்த கதவு கிட்டிய. ஒரு 7:30 ஒரு வாட்டி அந்த கதவு திறந்துச்சு பாருங்க. ஐயோ அந்த ஐஸ் பட்டி திறந்த அந்த ஜில்லுன்னு அந்த காத்து வருமா, அந்த காத்து வந்து உள்ளுக்கு இருந்து வெளியே போகுது 7:30. ஐயோ எனக்கு அப்படியே சிரித்துருச்சு, அந்த காத்து அப்படியே ஐஸ் ஐஸா இருக்கு, அந்த காத்து அப்படியே உள்ளுக்கு இருந்து அப்படியே அழகா வெளியே போகுது. ஏன்னா நம்ம கதவு பக்கத்துலயே தானே உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், ஐயோ அங்கே இது வெளியே இருந்து உள்ளுக்கு வரல, உள்ளுக்கு இருந்து வெளியே போகுதுன்னு எப்படி தெரியும்? நான் சொன்ன இப்பதான் நான் பார்த்தேன் அந்த காத்து ஜில்லுன்னு வெளியே போகுதுன்னு. ஐயோ கடவுளே, அது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதோட மூணு ஷிஃப்ட் ஆக்க போறாங்களோன்னு வேலையை ஒட்டி நின்றுட்டேன் நானு பயந்துகிட்டு. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா எப்படி வேலை செய்யறது? அப்புறம் அவரு சொன்னாரு, ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல் கட்டாததுக்கு முதல்ல ஒரு பொம்பளைய என்ன கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தாரு. சொன்னேன், இந்த மாதிரினா எப்படி மூணு ஷிஃப்ட் எல்லாம் வேலை செய்ய முடியாது? நானே பார்த்தேன் பாருங்களேன், அந்த ஜில்லுன்னு அந்த ஐஸ் பட்டியில இருந்து ஐஸ் பட்டி எப்படி போ வெளியே போகுதோ அதே மாதிரி ஜில்லுன்னு ஒரு காத்து வெளியே போகுது. அந்த கதவு அழகா திறக்குது பாருங்க, வெளியே போகுது. அந்த உரிய கொள்ளது வந்து வெளியே போகுது, அது அப்படியே ஜில்லுன்னு போகுது அந்த காத்து. இத்தனைக்கும் அவங்க ஃபேன் இல்ல, ஏக்கோன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏன்னா எல்லாம் பில்டிங் வந்து புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நம்ம நேர்கள் கடந்து வந்த பல அனுபவங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த சம்பவங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா இதை நீங்க எப்படி சமாளிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மர்மமான சம்பவம் நடந்திருந்தா அதை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 0364-491-3333. உங்க பேர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்ம தேசம்.